ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த பயங்கரமான எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்திருக்க சுட்டி யாருனா நம்மளுடைய ஜிவிதேஷ். ஓகே ஜிவிதேஷ், நம்ம இப்போ நீங்க நம்ம ஷோக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வீடியோஸ்லாம் பண்ணீங்களா? என்ன வீடியோஸ் உங்களுக்கு? நீங்க கால் பண்ணி கேட்டப்போ உங்களை வீடியோ பண்ணி அனுப்ப சொல்லிருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா, பண்ணி அனுப்புனீங்க. ஆமா, ஸ்ப்ளாட்டர் தந்துனே. ஓ, ஸ்ப்ளாட்டர் பண்ணி அதான் அனுப்புனீங்களா? தெரியல. ஓகே ஜிவிதேஷ், பெரிய சயின்டிஸ்டும் குட்டி சயின்டிஸ்டும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? பயங்கரமான எக்ஸ்பிரிமென்ட். எஸ், போயிடலாமா? போலாம். ஓகே ஜிவிதேஷ், நீங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பயங்கரமான எக்ஸ்பிரிமெண்ட்கான திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்க்குள்ள போலாமா? போலாம். ஓகே, சோ நம்ம ஏன் இந்த கிளாஸ் போடுறோம்னா, கண்ணல ஒண்ணுமே பண்ற கூடாது. எஸ், பிரிகாஷன்காக. கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுக்கிறது பெஸ்ட். சேஃப்டி. எஸ் சேஃப்டி. ஜிவிதேஷ், நம்ம இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்றப்போ நம்ம கையில எந்த கையை யூஸ் பண்ணி பண்ண போறோமோ அதுல எந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்க கூடாது. இந்த மாதிரி பேங்கிள், ரிங் எதுவுமே இருக்க கூடாது. அதனால அக்கா எல்லாத்தையும் இந்த கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஜிவிதேஷ்? இதுல டிஷ் வாஷ் லிக்விட் இருக்கு சரியா? இந்த டிஷ் வாஷ் லிக்விட் உள்ள என்ன பண்ண போறோம்னா, இது இருக்கு இல்லையா, இதுதான் பியூட்டேன் கேஸ். இதை இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம் சரியா? எஸ், இதான் நம்ம பயங்கரமான எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ நீ அக்காவையே ஃபோக்கஸ் பண்ணணும். இரு 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 இரு, லாஸ்டா விளையாடலாம். இப்போ அக்காவே நல்லா ஃபோக்கஸ் பண்ணு சரியா? இன்னொரு வாட்டி வரலாமா? வேணும். ஜிவிதேஷ், இப்படி இந்த ஃபோம்ல எப்படி ஃபயர் வந்துச்சு? அதுவும் அந்த ஃபயர் நம்ம கைய ஒண்ணுமே பண்ணல இல்லையா? எப்படி அது? அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. சரி, அந்த சயின்ஸ் எல்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. சரி, இப்போ இந்த ஃபோம் எல்லாம் வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வாட்டர் கூட டிஷ் வாஷ் ஆட் பண்ணி அதுல நார்மல் ஏர் ஊதும் போது இந்த பபிள்ஸ் எல்லாம் உருவாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் எல்லாம் ஒன்னா சேரும் போது அதை நாம ஃபோம்னு சொல்றோம். நார்மலா இந்த ஃபோம்க்குள்ள ஏர் தான் இருக்கும். ஜிவிதேஷ், நம்ம சுத்தி இருக்கிற ஏர் எல்லாம் ஃப்ளேமபிளா இல்லாததுனால நம்ம நெருப்பு வச்சா எரியாது. எஸ் பாத்தியா, இப்படி நெருப்பு வச்சா எரிஞ்சுச்சா? எரிஞ்சா இல்லையா? எரியல. ஆனா இப்ப நம்ம யூஸ் பண்ண ஃபோம்ல நார்மலான ஏர் இல்ல. இதுல நாம பியூட்டேன் அப்படிங்கிற கேஸ ஆட் பண்ணோம். இந்த பியூட்டேன் கேஸ் ரொம்ப ஈஸியா எரியக்கூடியது. நீங்க கூட பாத்திருப்பீங்களே, அம்மா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா சிலிண்டர், அந்த சிலிண்டர்ல கூட இந்த பியூட்டேன் கேஸும் அது கூட ப்ரொபேன் அப்படிங்கிற கேஸும் மிக்ஸ் பண்ணி இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த லைட்டர்ல கூட பியூட்டேன் கேஸ் இருக்கு. இப்படி ஃப்ளேமபிளான கேஸை நாம ஏருக்கு பதிலாக யூஸ் பண்ணி ஃபோம் கிரியேட் பண்ணும்போது ஃபோம்ல இருக்கிற பபிள்ஸ்ல இந்த பியூட்டேன் கேஸ் ஸ்டோர் ஆகி இருக்கும். இந்த பியூட்டேன் கேஸ் இருக்கிற பபிள்ல நாம நெருப்பு வைக்கும் போது இந்த பபிள் பிரேக் ஆகி பபிள்குள்ள இருக்கிற பியூட்டேன் கேஸ் எரிய ஆரம்பிக்கும். இப்படி இந்த பியூட்டேன் கேஸ் எரியும் போது நம்ம கைக்கு எதுவும் ஆகாம இருக்க காரணம் நம்ம கைக்கும் நெருப்புக்கும் நடுவில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் தான். இந்த பியூட்டேன் கேஸ் ரொம்ப ஸ்பீடா எரியறதுனால நம்ம கையில இருக்கிற வாட்டர் எவாப்பரேட் ஆகிறது இல்லை. ஸோ இதனாலதான் நம்ம கைக்கு எதுவும் ஆகல. ஒருவேளை நம்ம கையில தண்ணி இல்லைனா நம்ம கையில இருக்கிற முடியெல்லாம் எரிஞ்சிடும். அப்புறம் இந்த நெருப்பு எப்படி எரியுது? மேல பார்த்து எரியுது. மேல பார்த்து எரியுதா? ஸோ இப்படி நெருப்பு மேல் நோக்கி எரியறதுனால நம்ம கைக்கு பின்னாடி ஃபோம் இல்லாம பாத்துக்கணும். ஒருவேளை
நம்ம கைக்கு பின்னாடி இருக்கிற ஃபோம் எரிஞ்சிச்சின்னா நம்ம கை டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது. எஸ் ஸோ நம்ம இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ்க்காக மட்டும்தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணோம். ஸோ ஃபைனலாக நம்முடைய இந்த பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சயின்ஸா? இவ்வளோதான் சயின்ஸா? சயின்ஸை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு சயின்ஸே பிடிக்காதவங்க கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பொருட்கள், நம்ம டெய்லி பார்க்குற விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு சயின்ஸ் சொல்லித்தராங்க நம்ம சிட்டி லேப் சம்மர் ஒர்க் ஷாப்பில். இது வரைக்கும் 2000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஒர்க் ஷாப் வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இதோட ப்ரைஸ் வெறும் 99 rupees ஒன்லி. ஸோ மறக்காமல் இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். எனக்கே தெரியாது. அப்போ சயின்ஸ் அண்ட் மேத் கான்செப்டோட வாழ்றீங்க டெய்லிக்கும்? நீ சொல்லல, அதுக்கு தான் சயின்ஸ் தான், அது கரெக்டா சொல்லணும் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்க்கு இல்ல ஒன் மோர் எக்ஸ்பெரிமெண்ட். கையில இருக்க முடியல, எரிஞ்சிருமா? ஆமா. ஓகே.